திவ்யா, நம்ம வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் யோகா பண்ணுவோம். ஆனா யோகான்றது ஒரே ஒரு வகை தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா யோகாலயே 100க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹத யோகா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, ஞான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, விக்ரம் யோகா, அப்புறம் வந்து ராஜயோகா, இந்த மாதிரி நிறைய யோகாஸ் இருக்கு அப்படின்றாங்க. என்னதான் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் எல்லாரோட மோட்டிவ், அதாவது யோகாவோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்துறது. நமக்கு நிறைய டைவர்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம டைவர்ட் ஆகாம ஒரு ஸ்டெடியான ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லைஃப்ல போகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னர் பீஸ், நம்ம உள்ள வந்து மன அமைதி நம்ம வந்து கிடைக்கணும் அப்படின்றது இதோட மோட்டிவ் அப்படின்னு சொல்ல வராங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா யோகா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இதுதான் இருக்கு, பட் நீங்க வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நேயர்களுக்கு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நம்மளோட நளினி சம்பத் குமார் வந்திருக்காங்க. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது கனவு மெய்ப்பட. அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ, நம்முடைய லட்சியம் எதுவோ, அதை பற்றி மட்டுமே நாம் நினைத்து கொண்டு அதை நோக்கி மட்டுமே நாம் பயணப்படும் பொழுது மட்டுமே தான் அந்த லட்சியத்தை அடைந்தவர்களாக நாம மாறி இருப்போம். அந்த லட்சியத்தை நோக்கி நம்மை பயணப்பட வைப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மோட்டிவேஷன், ஊக்கம். இந்த மோட்டிவேஷன், ஊக்கம், தன் முனைப்பாற்றல் என்பது யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தான் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக மாறிப்போவாங்க. வெற்றியாளர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சில ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான ஹேபிட்ஸாக இருக்கும். அவங்க யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற சில பழக்க வழக்கங்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்குமே முக்கியமான நாட்கள் என்பது இரண்டு நாட்கள் தான். ஒன்று நாம் பிறந்த நாள், மற்றொன்று நாம் ஏன் இவ்வுலகில் பிறந்தோம், இந்த உலகில் நாம் பிறந்ததற்கான பர்பஸ் என்ன அப்படின்னு நாம் கண்டறியும் நாள் அதுதான் அப்படின்னு ரொம்ப அழகாக மார்க் ட்வெயின் சொல்லியிருப்பார். ஸோ இந்த செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு பர்பஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழறவங்களாக இருந்திருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்வதற்கான காரணம் இதுதான், என் வாழ்க்கையின் லட்சியம் இதுதான், என் வாழ்க்கையில் நான் இதைத்தான் அடையணும்னு ஆசைப்படுறேன், இதுதான் என்னுடைய பர்பஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த லட்சியம் சம்பந்தமான கிளியர் விஷன், அதாவது தெளிவான பார்வை என்பது அவங்க கிட்ட நிரம்பவே இருக்கும். அதனாலேயே வாழ்க்கையில் ஒரு சராசரியான வாழ்க்கையை அவங்க வாழாமல் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான வாழ்க்கையை வாழறவங்களா இந்த செல்ஃப் மோட்டிவேட்டிங் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்பஸே இல்லை, வாழ்க்கை பாட்க ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பாட்க போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த வாழ்க்கை என்பது ஒரு போரான வாழ்க்கையாக மாறிப்போகும். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இதுதான், இந்த மாதிரியான ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழ்வதற்காக என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு நாம் எண்ணிக்கி நம்ம வாழ்க்கையின் பர்பஸை கண்டறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் மாற்றிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னிலிருந்தே அந்த வாழ்க்கை என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான வாழ்க்கையாக மாறிப்போகும். ரெண்டாவது விஷயம், எல்லாருமே இந்த செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவங்க ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த முயற்சிக்கான அத்தனை ஆக்ஷன் பிளான்களையும் ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன் பிளான்களோடு சேர்த்து ஒரு முக்கியமான மந்திரத்தையும் அவங்க மனசுக்குள்ளே அவங்க சொல்லிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆக்ஷன் பிளான் படியே எல்லாமே எனக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை. இந்த பிளான்களில் எத்தனையோ சறுக்கல்களும் வரலாம், எத்தனையோ தோல்விகளும் வரலாம். ஆனால் எத்தனை சறுக்கல்கள் வந்தாலும் சரி, எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் ஏமாற்றங்களாகவோ அல்லது ஒரு முழுமையான தோல்வியாகவோ நான் எதிர்கொள்ளாமல் அவற்றையெல்லாம் என்னுடைய முயற்சிக்கான ஒரு தூண்டுதலாகவே நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் ஒவ்வொரு முறையுமே புது புது முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. அதனாலேயே
அவங்க அந்த வகுத்த பிளான் படி அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக துவண்டு போய் அவங்க உட்காந்துட மாட்டாங்க. ஓகே, தொடர்ந்து முயற்சி செய்வோம், பிளான்களை மாற்றி நாம் வாழ ஆரம்பிப்போம், நம்முடைய லட்சியத்தை நாம் எட்டுவது உறுதி அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் பிலீஃப் அப்படின்றது அவங்களுக்குள்ளே நிறையவே இருக்கும். என்னது அந்த செல்ஃப் பிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களது திறமைகளின் மீதும் தங்களது ஆற்றல்களின் மீதும் முழு நம்பிக்கை கொண்ட பர்சனாலிட்டிஸ்களாக அவங்க இருப்பாங்க. வெற்றியாளர்கள் அப்படின்னு யாரை நாம் குறிப்பிடுவோம் அப்படின்னா, தன் மீது 100% நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே தான் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாறுவாங்க. என் மீது யாருமே நம்பிக்கை கொள்ளலை, அதனால் நான் தோல்வியை தழுவிட்டேன் அப்படின்னு வெற்றியாளர்கள் என்றுமே சொல்ல மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் தங்கள் மீது வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையையோ அல்லது அவன் நம்பிக்கையோ தனது தோல்வியையோ அல்லது வெற்றியையோ தீர்மானிக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எனது திறமையின் மீதும் எனது ஆற்றலின் மீதும் நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஸோ இந்த ஆற்றலையும் திறமையையும் மூலதனமாக வைத்து முழு முயற்சியில் நான் ஈடுபடும் பொழுது நிச்சயம் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே தான் ஒவ்வொரு முறையும் பல முயற்சிகளில் அவங்க இறங்குவாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், செல்ஃப் சேலஞ்சிங் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனால் அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு ஸ்மால் டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன் தேவை. இந்த மோட்டிவேஷன் உள்ள பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே மாதத்தில் 10 கிலோ எடையை நான் குறைச்சி காட்டவா, 10 கிலோ எடையை நான் எப்படியாவது குறைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தங்களுக்குள் தாங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் சவாலாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பார்கள், சொல்லிக்கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு அரை மணி நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இது ஒரு சவால் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் கடினமான விஷயம் என சராசரி மனிதர்கள் நினைக்கிறார்களோ அந்த கடினமான விஷயங்களை எல்லாம் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, சவால்களாக பார்க்க ஆரம்பிப்பார்கள், சவால்களாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஸோ எதையுமே ஒரு சேலஞ்சாக நாம் எடுத்துக்கொண்டு அதையே ஒரு சவாலாக நாம் எதிர்கொண்டு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சவால் என்பதே நம்மை பல விஷயங்களை செய்ய தூண்ட ஒரு மோட்டிவேட்டிங் கருவியாக மாறிப்போகும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது எவ்வளவு நமக்கு தேவை அப்படின்றத வலியுறுத்துகிற மாதிரியான ஒரு கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன். ஒரு ஊரில் வருஷம் ஒரு வித்தியாசமான ஃபேர், அதாவது எக்ஸிபிஷன் நடக்குமா. அந்த எக்ஸிபிஷனில் ஒவ்வொரு முறையும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெவியான ஸ்ட்ராங்கான பர்சன் வந்து ஒரு வித்தியாசமான போட்டியை நடத்துவார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக அந்த ஹெவியான பர்சன் அந்த ஊரில் வந்து ஒரு வித்தியாசமான போட்டியை நடத்துவார். ஆனால் 15 வருடங்களாக அந்த பர்சனை யாராலையுமே வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது விதமான போட்டியை, ஆனால் ரொம்ப ஈஸியான போட்டியை தான் அவர் நடத்துவார். அது எவ்வளவு தான் ஈஸியான போட்டியாக இருந்தாலும் அந்த போட்டியில் அந்த மனிதரை வெல்வதற்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு அந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு முறை அந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சு இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நான் முழுவதுமான சாறை எடுத்துட்டேன். ஸோ இந்த ஊர்லேருந்து யாராவது ஒருத்தர் என்னை இந்த போட்டியில் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நீங்கள் சாறை பிழிங்க அப்படின்னு ஒரு போட்டியை அறிவிச்சாராம். அந்த ஊரை சேர்ந்த பல பலசாலிகளும் தொடர்ந்து அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் யாராலையுமே அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறை எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த போட்டிக்கு அழைத்தவர் மிக மிக தடியான ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படிங்கிறதுனால அவர் எடுத்த அந்த சாரை மீறி யாராலையும் இந்த எலுமிச்சம்பழத்திலேருந்து சாறை எடுக்க முடியல. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு மென்மையான ஒரு மெல்லிய உடல்வாகு கொண்ட ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, இந்த போட்டிக்கு நான் தயார், நான் இந்த சவாலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏறி வந்தாங்க. அந்த பெண்மணி அந்த ஸ்டேஜில் போய் ஏறி நின்றதுமே அந்த ஊரில் இருந்தவங்க அத்தனை பேருமே எள்ளி நகையாடினாங்க. எவ்வளவோ பலசாலியான மனிதர்களாலேயே அந்த எலுமிச்சப்பழத்துலேருந்து சாறை எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த பயில்வான் வந்து ஃபுல்லாக எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சிட்டாரு அப்படிங்கும் பொழுது ஒரு சராசரியான பெண்மணியால் எப்படி அந்த எலுமிச்சப்பழத்துலேருந்து ஜூஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க கேலி பேச்சு பேசினாங்க. ஆனால் அந்த பெண்மணி ஸ்டேஜில் போனதுமே தன்னிடம் இருந்த அத்தனை பலத்தையும் திரட்டி அந்த பயில்வானையே தோற்கடிக்கும் விதமாக அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறை எடுத்து காமிச்சாங்க. உடனே அந்த ஸ்ட்ராங் பர்சனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக எவ்வளவோ இடங்களில் எவ்வளவோ போட்டிகளை நான் நடத்தியிருக்கேன், இதுவரைக்கும் எந்த போட்டியில் யாருமே வின் பண்ணாத பொழுது
உங்களால் எப்படி இது பண்ண முடிஞ்சது, எப்படி இது சாத்தியமானது அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்களா, இந்த ஒரு வெற்றி கிடைத்ததற்கான காரணம் மோட்டிவேஷன். என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, எங்கே அவசியம் இருக்கோ அந்த அவசியம் தான் நம்மை ஆக்ஷன் செய்ய வைக்குது. என்னுடைய அவசியம் என்பது நோய்வாய்ப்பட்டு என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறார், எனது 4 குழந்தைகளை நான் காப்பாற்ற வேண்டும், அதனால் பண தேவை என்பது எனக்கு அபரிமிதமாக இருக்கிறது. ஸோ பணம் என்கிற அவசியம், அந்த அத்தியாவசியம் தான் என்ன இந்த ஆக்ஷனை செய்ய வச்சுது அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்களாம். ஸோ வாழ்க்கையில் நம்முடைய அவசியம் என்ன, அந்த அவசியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் புரிய போகும் ஆக்ஷன் என்ன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், அந்த ஆக்ஷனை நம்மை செய்ய தூண்டி வைக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு தான் மோட்டிவேஷன் என்கிற உணர்வு. ஸோ இன்னிலிருந்து நாமும் என்ன செய்ய ஆரம்பிப்போம், ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாலிட்டியாக நம்மை நாமே செதுக்கி கொண்டு ஒவ்வொரு முயற்சியும் நாம் அணுக ஆரம்பிப்போம். அப்படி நாம் ஒவ்வொரு முயற்சியிலும் நாம் ஈடுபடும் பொழுது அத்தனை முயற்சிகளுமே நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றிகரமான வாய்ப்பாகத்தான் மாறிப்போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக அப்படி பல வெற்றிகளை நாம் குவிக்கத்தான் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே.